ஏய் ரம்யா ஸ்நாக்ஸ் கிளாஸஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம சேனலில் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான ஆப்டிடியூட் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோபாலஜியில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு செட்டு. ஸோ ஓப்பன் செட் அப்படின்னா லெட் எக்ஸ்கமா டவ் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். எக்ஸ்கமா டவ்வை நான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸு அப்படி அப்போ இருக்கும்போது த மெம்பர்ஸ் ஆஃப் டவ், டவ்வில் இருக்கிற மெம்பர்ஸ் ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டவ் ஓப்பன் ஆர் சிம்பிளி ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னு சொல்லி எக்ஸோட செட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ டோபாலஜி வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அப்போ டவ் எழுதியாச்சு. அப்போ டவ்வில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பருமே வந்து என்னது அப்படின்னா ஓப்பன் செட்டு. அதாவது டவுல என்னென்ன மெம்பர்ஸ் இருக்குது, எக்ஸு, எம்டி செட்டு, ஏ அண்ட் ஏகமா பி. ஸோ இதுதான் எல்லாமே வந்து என்னது ஆர் ஆல் ஓப்பன் செட்ஸ். ஓகேவா, டவுல இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஓப்பன் செட்டு. க்ளோஸ்டு செட்னா த லெட் எக்ஸ்கமா டவு பி டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. ஸோ அப்போ சப்செட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸிலிருந்து நான் ஒரு சப்செட் எடுக்கிறேன். எஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஸோ அதை வந்து எப்போ நான் க்ளோஸ்ட், அந்த எஃப்ஐ வந்து நான் எப்போ க்ளோஸ்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னா இஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் வந்து பிலாங்ஸ் டு டவ். ஏன்னா டவுங்கிறது வந்து நம்மளுக்கு ஓப்பன் செட் இல்லையா. ஸோ அப்போ அந்த டவ் ஓப்பன் செட்டுக்குள்ளே அந்த எக்ஸ் மைனஸ் எஃப் இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ் மைனஸ் எஃப் எப்படி இருக்குன்னா ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ அதாவது எக்ஸ் மைனஸ் எஃப் பிலாங்ஸ் டு டவ்னா எக்ஸ் மைனஸ் எஃப் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த எஃப் நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ சப்செட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி க்ளோஸ்ட் எப்போ அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எஃப் இஸ் ஓப்பன். ஸோ அது ஓப்பன், அதோடைய காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருந்தால் அந்த செட்டு வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸுங்கிறது ஏக்கமா பி, டவுங்கிறது எக்ஸ், எம்டி செட், ஏங்கிற செட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க, எக்ஸுங்கிற செட்டு இருக்கும், டவுங்கிற செட்டு வந்து மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆர் ஆல் ஓப்பன் செட்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது இப்போ நம்ம என்ன சொல்லணும், எஃப்ங்க எக்ஸிலேருந்து நான் சப்செட் எஃப்னு ஒன்று எடுக்கிறேன், அந்த எஃப் வந்து எனக்கு எப்போ க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னா விச் இஸ் எக்ஸ் மைனஸ் எஃப் வந்து எனக்கு ஓப்பனாக இருந்தது அப்படின்னா எனக்கு எஃப் வந்து க்ளோஸ்டு. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு டவ்வு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த டவ்வில் இருக்கிற எல்லா செட்டும் எனக்கு எப்படி இருக்கும், ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ அப்போ இது நான் எக்ஸ்லேருந்து அடுத்து நான் என்ன எடுக்க போகிறேன், சப்செட் எடுக்க போகிறேன். ஸோ இதிலேருந்து நான் பாசிபிள் சப்செட் எனக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்செட்ஸ் ஆர் எக்ஸு, எம்டி செட்டு கண்டிப்பாக சப்செட்டில் எழுதும் போது எக்ஸும் எம்டி செட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்து எனக்கு என்ன சப்செட் கிடைக்கும், ஏன்னு ஒரு சப்செட் ஒரு செட் எழுதலாம், பின்னு ஒரு செட் எழுதலாம். இதுக்கு மேலே நான் என்னால் எழுத முடியும், இந்த ரெண்டு இதுலேருந்து என்னால் இவ்வளோ தான் சப்செட்ஸ் எழுத முடியும். ஸோ இப்போ அடுத்து நான் வந்து சப்செட் இப்போ எடுத்துட்டேன், இந்த சப்செட் இது தான் எஃப். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எஃப்பு. ஸோ இந்த எஃப்ங்கிறத நான் இந்த உள்ள உள்ள செட்லாம் எது எது க்ளோஸ்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ் மைனஸ் எஃப் வந்து என்ன என்னவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். ஸோ அப்போ எஃப்லேருந்து நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அதாவது எக்ஸ்னு ஒரு செட்டு நான் எஃப்லேருந்து எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா, அப்போ அந்த எக்ஸிலேருந்து எஃப்னு எஃப்லேருந்து எக்ஸ்னு ஸோ இப்போ எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் எஃப் தானே நம்ம போட போகிறோம். ஸோ எஃப்லேருந்து என்ன எலமெண்ட் எடுத்துருக்கோம், எக்ஸு. ஓகேவா, எக்ஸ் மைனஸ் எஃப், எஃப்லேருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், எக்ஸு. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட்டு, அது வந்து ஓப்பன்ஸ் அதாவது டவுக்கில் இருக்கும். ஓகேவா, அந்த எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எஃப் எப்படி இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எஃப் வந்து பிலாங்ஸ் டு டவ்வாக இருக்கணும். ஏன்னா டவ்வில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் எப்படி இருக்குது, ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் எஃப் ஓப்பன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எஃப் நான் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து எதுக்குள்ளே இருக்கணும், டவுக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போ அப்போ நான் வந்து அப்போ என்னோடய எம்டி செட் வந்து டவுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ பிலாங்ஸ் டு டவ், தர்ஃபோர் நான் எஃப்லேருந்து என்ன எலமெண்ட் எடுத்தேன், எக்ஸ் எடுத்தேன், எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து நான் எம்டி செட் எடுக்கிறேன், எம்டி செட் பிலாங்ஸ் டு எஃப், நான் எஃப்லேருந்து எம்டி செட் எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் எம்டி செட் எஃப்லேருந்து எம்டி, ஸோ அதை போட்டிருக்கேன். அப்போ எக்ஸ் மைனஸ் எம்டிங்கிறது எக்ஸ், ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு டவ். ஓகேவா, ஏன்னா எக்ஸ் மைனஸ் எஃப் வந்து நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கணும், ஓப்பன் அப்படின்னா அது வந்து டவுக்கில் இருக்கணுங்கிறது மீனிங். ஓகேவா, ஸோ இப்போ அப்போ வந்து இது பிலாங்ஸ் டு டவுங்கிறனால நான் எடுத்த எம்டி செட் எனக்கு என்னவாக இருக்குது, நான் எடுத்த எலமெண்ட் வந்து எனக்கு க்ளோஸ்டாக இருக்குது. அடுத்தது வந்து நான் ஏ எடுக்கிறேன், ஏங்கிற செட்டை வந்து நான் எஃப்லேருந்து எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் இந்த ஏங்கிற செட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், பி கிடைக்கும். ஏக்கமா பியிலேருந்து நான் ஏவை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், பி கிடைக்கும். பி வந்து டவுக்கில் இருக்கான்னு பார்க்குறோம், ஸோ டவுக்கில் இல்லை, அதனால தர்சன் பிலாங்ஸ் டு டவ். தர்ஃபோர் அப்போ இது டவுக்கில் இல்லை அப்படின்னா நான் எடுத்த ஏ வந்து என்னவாக இருக்காது, க்ளோஸ்டாக இருக்காது. ஓகேவா, நான் எடுத்த ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்காது, பிகாஸ்
எதனாலனா x minus f ஓப்பனாக இருந்தால் தான் நம்ம எடுத்த f க்ளோஸ்டு. இங்கே இதுவே ஓப்பனாக இல்லை, டவுக்கில் இல்லை அப்படின்போது நம்ம எடுத்த f வந்து நாட் க்ளோஸ்டு. ஓகேவா? அடுத்தது நான் b எடுக்கிறேன். b எடுத்தேன் அப்படின்னா அது பிலாங்ஸ் டு f ல நான் எடுக்கிறேன். அப்போ x மைனஸ் இந்த b, அப்போ நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன என்ன செட்டு கிடைக்கும்? ஏங்கிற செட்டு கிடைக்கும். அப்போ ஏங்கிற செட்டு டவுக்கில் இருக்கா? ஸோ அப்போ வந்து நான் எடுத்த b வந்து க்ளோஸ்டு. ஓகேவா? ஸோ க்ளோஸ்டு. ஸோ இப்போ வந்து சப்செட் எழுதுகிறோம். அந்த சப்செட்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் செக் பண்ணி பார்க்குறேன், அதாவது ஒவ்வொரு செட்டாக நான் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். எக்ஸ் மைனஸ் எஃப் இல்லை, எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் போடுறேன், அப்போ எனக்கு எம்டி செட் கிடைக்குது. ஸோ அந்த அந்த இது வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? பிலாங்ஸ் டு டவ்வாக இருக்கணும், அதுதான் அதோடைய மீனிங். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற எதெல்லாம் டவுக்கில் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு க்ளோஸ்ட் செட். நம்ம எந்த எஃப் எடுத்தோமோ அதெல்லாம் நம்மளுக்கு க்ளோஸ்ட் செட்டு. தர்ஃபோர் இப்போ க்ளோஸ்ட் செட் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்ப்போமா? க்ளோஸ்டு செட்ஸாக என்னென்ன இருக்குது? எக்ஸு க்ளோஸ்டுன்னு சொன்னோம், எம்டி செட்டு க்ளோஸ்டுன்னு சொன்னோம், ஏ வந்து நாட் க்ளோஸ்டு, ஸோ பிங்கிறது க்ளோஸ்டு. இங்கே வந்து எதை நான் க்ளோஸ்ட்னு எழுதியிருக்கேன்? எஃப்லேருந்து எடுத்த செட்டை தான் நான் எழுதியிருக்கேன். இங்கே கண்டுபிடிச்சதை நான் எழுதலை, எஃப்லேருந்து நான் என்ன செட் எடுத்தேனோ அதை தான் நான் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ க்ளோஸ்டு செட்ஸாக எக்ஸ், எம்டி செட், பி. ஓகே?